ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு சமயம் எப்பவுமே நம்ம கதை அப்படின்னால ஒரு கற்பனையான விஷயங்கள் தான் சொல்லுவா. ஒரு சமயம் ஒரு தேர் ஓடின்னு இருக்கு. அப்படி தேர் ஓடும் பொழுது ஒரு சக்கரம் சொல்லித்தான், இந்த பாரு இந்த ராஜா வந்து இன்னைக்கு வலது பிறந்தா உட்காந்துருக்கார், நான் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த தேர் ஓடாது அப்படின்னு சொன்னார். அப்போது என்ன பண்ணியிருக்கு அந்த சக்கரம் வந்து வலது புறத்தில் இடது புறம் சக்கரம் சொல்லித்தான், உன் பக்கம் சாஞ்சிருந்தா என்ன, நீ மட்டும் ஓடலைன்னா நான் ஓடலைனாலும் தேர் ஓடாது அப்படின்னு சொன்னாரான். உடனே அப்படியா, சரி பார்க்கும், நீ ஓடலைன்னா என்ன பண்ணும், நான் ஓடலைன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது அப்படியா பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வலது புறம் இருக்கிற கூடிய அந்த சக்கரம் வந்து ஓடாமல் அப்படியே நின்றுட்டு இருந்துதான். அப்போவும் வண்டி இழுத்துட்டே போயின்னு இருந்துதான். கொஞ்சம் நேரம் பார்த்தோன்னே திருப்பி ஓட ஆரம்பிச்சிருந்தான். இதுக்கு தான் என்னடா அது, நமக்கு தான் உடம்பு வலி, நமக்கு தான் ஓடாமல் இருந்தோம் அப்படின்னா இழுத்துட்டே போகும்போது நமக்கு தான் அடிபடுறதுன்னு சொல்லி திருப்பி ஓட ஆரம்பிச்சிருந்தான். இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த சக்கரம் என்ன பண்ணித்தான், நான் இப்போ நிற்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது நான் அதுவும் நின்றுத்தான். அப்பவும் வண்டி இழுத்துட்டே போச்சான். ஏன்னா ஒரு சக்கரம் ரன் ஆகிறது, இந்த சக்கரம் இழுத்துட்டே போகுதுதான். அப்போ அதுக்கும் அடிபட்டு தான், ஐயோ என்னடாது நம்ம தான் தேய்மான ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேய ஆகிறது, ரொம்ப ஸ்க்ராச்சஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி அதுவும் சுற்ற ஆரம்பிச்சுதான். அப்போ ரெண்டுமே சுற்றின்னு இருக்க அந்த குதிரை சொல்லித்தான், ஏய் பின்னாடி இருக்கிற ரெண்டு பேர் நான் ஓடலை ஓடாது, நீ ஓடாதுன்னு சொன்னேன், இப்போ நான் பாரு நான் ஓட மாட்டேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த குதிரை நின்றுதான். நின்ன உடனே இந்த ரெண்டு சக்கரம் நின்றுடுத்து. அப்போ தான் இந்த சக்கரங்களுக்கு புரிஞ்சுதான், ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம் பாரு, நம்ம ஓடும்போது நமக்கு தெரியல, கொஞ்சம் தேய்மானம் தான் இது, நின்ன உடனே இழுத்துட்டு போச்சு, அப்போ நமக்கு நிறையா தேய்மானம் ஆகிடுது. இப்போ நான் ஓடலைனாலும் ஓடும், இவன் ஓடலைனாலும் ஓடும், குதிரை ஓடலைனா தான் நம்ம வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்கரங்கள் ரெண்டும் புரிஞ்சுதான். குதிரைக்கு உடனே ஒரு ஆணவம், பார்த்தியா நான் தான் இல்லை அப்படின்னு சொன்னலாம். இப்போ மேலே இருக்கிற ராஜா என்ன பண்ணால், ரெண்டு குச்சியை வச்சு ரெண்டு அடி கொடுத்தாரான், குடு குடு குடுன்னு திருப்பி குதிரை ஓட ஆரம்பிச்சுதான். அப்போ தான் குதிரை யோசித்தான், ஆஹா நான் நின்னா எல்லாம் நின்றுட்டோம்னு நினச்சேன், கண்டிப்பாக அது கிடையாது, மேலே இருக்கிறவன் தான் என்ன எல்லாத்தையும் நடத்துகிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அது தெரிஞ்சுதான். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இறைவன் அற்புதமான குடும்பங்கிற சாவியை கொடுத்துருக்கார், தொழில் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை கொடுப்பார், குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு பெரிய தன்மையில் கொடுப்பார், ஞானம் புத்தி அறிவு செல்வம் போன்ற எல்லா விஷயங்களும் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதை நான் இல்லைன்னா இது நடக்காதுன்னு நினச்சா அது முடிஞ்சது, எல்லாமே நடக்கும், எல்லாமே நகரும், நாம் அதை கூட சேர்ந்து ஓடிக்கணும், எல்லாமே இறைவன் செயல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கற்பனையான ஸ்டோரி. இது நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்.